இந்த தமிழக அரசினுடைய காவல்துறை அமலாக்கப் பிரிவும் நம்முடைய படைப்பு குழுமமும் இணைந்து நடத்திய இந்த போட்டி மிக அற்புதமான இளைய கவிஞர்களை நம் கண்களுக்கு, நம் இலக்கிய உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறது. படைப்பு என்பது உள்ளங்களை ஒன்றுபடுத்துகிற ஒரு இணைப்பு பாலம். அந்த பாலத்திலே தான் நம்முடைய அன்பு கொண்ட உலகமெங்கும் உள்ள உறுப்பினர்கள் அந்த பாலத்திலே பவனி வர வேண்டும் என்பது தான் உடைய படைப்பாளிகளினுடைய நோக்கம். இங்கே இந்த போட்டி என்ன என்று சொல்லி சொன்னால், இந்த கவிதை போட்டியினுடைய தலைப்பு விஷம் நுரைக்கும் கோப்பை என்பது இந்த கவிதை போட்டியினுடைய தலைப்பு. அதிலே உலகமெங்கும் உள்ள வாசகர்கள் பங்கு கொண்டு அவர்களுடைய அந்த படைப்பாக்கங்களை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அறிவித்து, அந்த படைப்புகளை நான் பரிசீலித்து சிறந்த படைப்புகளை தேர்ந்தெடுத்து, அந்த சிறந்த படைப்புகளிலும் மிக உயர்ந்த படைப்புகளை இந்த சற்று நிமிடங்களுக்கு முன்னால் தான் முடிவு செய்து உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உலகமெங்கும் இருக்கக்கூடிய இவர்களுடைய இந்த நம்முடைய படைப்பு குழுமத்தினுடைய நேரடி உறுப்பினர்கள் 58,000 பேர் உலகமெங்கும் இருக்கிறார்கள். இந்த 58,000 பேரை சேர்ந்த இந்த படைப்பு குழுமத்தை பின்தொடர்கிறவர்கள் 1,00,000 மேல் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் மிக அற்புதமாக நடத்திய இந்த போட்டியில் மொத்தம் 320 பேர் பங்கு கொண்டிருக்கிறார்கள். 320 பேர் பங்கு கொண்ட இந்த போட்டியை, இந்த போட்டியில் தேர்ந்தெடுப்பதற்கே படாத பாடு நான் பட வேண்டியிருந்தது என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். படாத பாடு படலாம், பரவாயில்லை. பாட்டுக்காக படுகிற பாடு படாத பாடாக இருந்தால் பரவாயில்லை என்கிற விதத்தில் அதை மகிழ்ச்சியோடு நான் ஏற்றுக்கொண்டு இந்த அறிவிப்பை உங்களுக்கு வெளியிடுவதில் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறேன்.